ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுத்த கட்டளை நற்செய்தியை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்று. அதை தன் தலைமையில் ஏற்றுக்கொண்டு உலகில் உள்ள அனைவரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் தனது செயல்பாடுகளை நற்செய்தி பரப்புதலை செயல்படுத்தி கொண்டிருக்கும் அருமையான மரியாதைக்குரிய அன்புமிக்க அண்ணன் ரமேஷ் அவர்களை நாம் சந்திக்கிறோம். அந்த வணக்கம். உயிர்த்தெழுதலுக்கும் நாம் மீண்டும் உயிர்த்தெழுவதற்கு இது பண்ணணுன்ற கிடையாது. அது எந்த விதத்துல, அதுதான் நிறைய எக்ஸாம்பிள் என்னுடைய பதிலில் நான் கொடுத்துருப்பேன். டைட்டானிக்கில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இறந்துட போகிறோன்ட்டு. அப்போ இறந்துட போகிறோன்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் வந்து பைபிள் படித்தவங்க நிறைய பேர் படிக்க ஆரம்பித்தாங்க, நிறைய பேர் பாவம் பண்ணி கேட்டாங்க, இது மாதிரி தான் இருந்தாங்க. அதில் முக்கியமாக அந்த பேண்ட்ஸ் வாசிச்சுட்டு இருந்தார் அந்த மாஸ்டர், அவர்கிட்ட வந்து ஒரு பாட்டு எழுதணும் பாடணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த பாட்டை தான் நம்ம இன்றைக்கி வந்து ஊர்வலத்துலலாம் பாடுற, தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி, அந்த பாட்டு அது இங்கிலீஷில் அவங்க பாடினாங்க, நியர் டு ஹிம், நியரிங் டு ஹிம்னு வரும். தமிழில் சந்தியாகு ஐயர்ன்றவர் தான் அதை தமிழ் படுத்தினார். அந்த பாட்டை பாடும்போது அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய வயலினை வந்து கையில் கட்டிக்கிட்டார். அடிச்சுட்டு போகும்போது நான் வயலினோடு போனேன். ஸோ இவ்வளவு முடிவோடு கூட அவங்க பாட்டும் அந்த பாட்டை பாடி பாவ மன்னிப்பு கேட்டு இவ்வளவும் பண்ணவங்க, அத்தனை பேர் பாடியும் கிடைக்கவே இல்லை. இது ஜலசமாதி. இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். அவங்கெல்லாம் வந்து உயிர் தழ மாட்டாங்களா, என்ன நினச்சிட்டு பேசுகிறாங்கன்னு தெரியல. அதாவது இப்போ அது மாதிரி இறையல்னு ஒன்று படிக்க ஆரம்பித்த உடனே, சி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், ஸோ ஒன்லி ஒன் வே அப்படின்றது தான் வந்து இதனுடைய. ஸோ இதை முழுமையாக நம்புகிறவங்க கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரூட்டில் வந்துடுங்க, இந்த வழியில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுதான். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, பைபிளில் சொல்லாததெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம், சொன்னதெல்லாம் விட்டுட்டோம். இப்போ அந்த பிரச்சனை வந்து என்ன கான்ட்ரவர்சியாக என்கிட்ட வர இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, அதில் சொன்னதெல்லாம் விட்டுட்டு சொல்லாததை பிடிச்சிட்டு. அவர் அப்படி சொல்லவே இல்லை, அவரையே வந்து யாரும் மண் போட்டும் புதைக்கவே இல்லை. ஓகே, பவுல் 12 அப்போஸ்தலர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு முறை கிறிஸ்மஸ்னா என்னன்னே தெரியாது. ஆமாம், 300 பிறகு தானே அவங்களுக்கே தெரியாததை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அங்கே பைபிளில் அது கிடையவே கிடையாது. அதெல்லாம் பண்ணலாம். ஓகேவா, பைபிள் அப்படி போடலையே நிறைய பேர் என்கிட்ட பைபிளுக்கு இதுவாக இருக்குது. நான் சொன்னால் பைபிளுக்கு அகராக இருக்குது, வேஃபரை வாயில் வச்சு ஒட்டிக்கிறீங்களே அது அப்பமா, அது பைபிள் படி நீ என்ன பண்ணணும், நல்லா போட்டு வீட்டில் பண்ணணும். பாஸ்டருங்க வேறு என்ன பாஸ்டர்மெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வேலை அதுதானே, முந்தின நாள் உட்காந்து எல்லாம் மாவு பிசைஞ்சு நல்லா ரொட்டி பண்ணி அடுத்த நாள் கொண்டாந்து கொடுக்குறது தானே. அது ஈஸியாக முடியுதுன்னா உடனே போய் இஎல்எஸ் சிஎல்எஸ்ன்னு பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு பண்ணிடுறீங்க. அப்போ அதெல்லாம் பண்ணலாமா? இதுக்கு மட்டும் அப்படி பொத்துக்கிட்டு வரீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. நம்ம எல்லாமே அப்படி பண்ண முடியாது, பண்ணலை நிறைய இடத்துல. இன்றைக்கி நான் ஸ்ரீலங்காவில் நிறைய சர்ச்சில் பேசியிருக்கேன், அங்கே வந்து கலர் சோடா தான் கொடுக்குறாங்க, கிரேப் ஜூஸே கிடையாது. அப்போ அது என்ன ஒரு நினைவாக தானே? இல்லை அதை தான் நான் சொல்கிறேன், நீ அருட்சாதனம் என்பது வேறு, இதெல்லாம் அருட்சாதனம். நற்கருணை என்பது வேறு, யூகாரிஸ்ட் சாக்ரமெண்ட், இதுதான் பிரிக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, நற்கருணை என்பது அவர் வந்து நமக்காக மரித்தது, நமக்காக பிட்கப்பட்டது, நமக்காக ரத்தம் சிந்தினது நற்கருணை. இது அருட்சாதனம், இன்ஸ்ட்ருமெண்ட் இது. அப்போ அதுதான் இதுன்னு சொல்லணும், இதுதான் அதுன்னு சொல்லக்கூடாது. இந்த பிரெட்டு தான் அவர் மாம்சம்னு சொல்லக்கூடாது, அந்த மாம்சம் தான் இந்த பிரெட். அங்கே முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது கொடுத்தோமா அது கொடுத்தோமா. அதே மாதிரி பேப்டிசமில் முங்கி எழுந்திருக்கணும், இன்னொருத்தர் இல்லை தெளிச்சா போதும், இன்னொருத்தர் தெளிச்சா மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் வந்து திடப்படுத்தணும். இதெல்லாம் நாம் கண்டுபிடிச்சி தர வழி பைபிளில் இருக்கு இல்லையே. அப்போ உனக்கு வேண்டியதெல்லாம் நீ பண்ணிப்பேன். இது நான் வந்து என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ப்ரீ பிலீவர்ஸ் தான் நான் சொல்வேன், முன் விசுவாசிகள், இன்னும் விசுவாசத்துக்குள்ள வரல. ரெண்டு பிராமின்ஸ் அவங்க சொன்னதே இல்லைங்க, உங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுட்டு நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன்னா என்னை வந்து நீங்கள் புதைச்சிருவீங்க. பாருங்கள் எது தடையாக இருக்கு சத்தியத்துக்கு. அவன் என்ன சொல்கிறானா, எனக்கு அதை அருவறுப்பாக இருக்குது, புழுக்கள்லாம் புழுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பாடி வந்து அதுக்கப்புறம் அது புழுத்து போய் இருக்கிறத வந்து என் கற்பனையிலே தெரியுது, அதனால் எனக்கு வேண்டாம்,
என்ன கொளுத்துருங்க எரிச்சிடுங்கன்னு சொல்கிறேன், ஆனால் உங்கள் மதம் அது சம்மதிக்காதேன்றான். அதுதான் நான் சொல்கிறேன், நம்ம வந்து சத்தியத்துக்கு வருவதற்கு எதுவும் தடையாக இருக்காதிங்க, அது மதம் தடுக்கும். அதனால தான் நீ மதவாதியாக இருக்காத, மதத்துலேருந்து வெளியவா. இப்போ சத்தியத்தை தேடி ஒளியை தேடி இந்த படங்கள்லாம் சாது செல்லப்பா அவர்களுடைய கருத்துக்கள், தெய்வநாயகம் புலவர் தெய்வநாயகம் கருத்துக்கள், அவங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, அந்த செய்திகள் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு உண்மை. அதுதான் கிறிஸ்தவ பிராமண சேவா சமிதினு ஒன்று இருந்தது, அதில் ஒரு 300 பிராமண கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, அவங்களுக்குன்னு தனியே ஒரு அமைப்பு. பர்சனலாக எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒன்று வச்சுருக்கீங்க, எதை பிரார்த்தனாலயா? அந்த சமிதியில் யார் பிரசிடெண்டாக இருந்ததுன்னா சாது ஐயா தான் இருந்தார். அந்த படம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, நேசம்ன்ற என்னுடைய படம், வடிவகரசி அம்மா வச்சு பண்ண அந்த படம், அதுதான் சூப்பர் டூப்பர் ஹிட், 3வது படம். அது நிறைய பட்டி தொட்டிலாம் போச்சு, நிறைய பேர் அதன் அதை பார்த்து தான் மோகன் சிராஜன் சார் கூப்பிட்டாரு, எஸ்ராசரவனும் கூப்பிட்டது, சாம் பிச்சல்லுதர் எல்லாருமே வந்து அந்த படத்து மூலமாக தான் என்னை கூப்பிட்டாங்க. அப்போ அந்த படம் பார்த்து தான் இந்த கிறிஸ்தவ பிராமண சேவா சமிதியுடைய செக்ரட்டரி தான் ரகுநாதன், அவர் வந்து என்னை கூப்பிட்டார், சிடி வாங்கினார். இந்த நேசம் சிடி வந்து 50 சிடி வாங்கிட்டு, நாங்கள் ஒரு சமிதி வச்சுருக்கோம், இதில் எல்லாமே பிராமண கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடுறோம், நாங்கள் பஜன் மாதிரி பாடுவோம், நாங்கள் எல்லாமே அதுதான், எங்களுக்கு ஒரு படம் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டப்போ அவங்களுக்காக எழுதின கதை தான் அது. அப்போ எனக்கு ரெஃபரன்ஸ் புக்கு வந்து சாது ஐயாக்கிட்ட கொண்டு போய் அறிமுகப்படுத்தி என்ன இது பண்ணாங்க. அப்புறம் அவர் வந்து ஒரு புக்கு கொடுத்தாரு, கிறித்தவம் தேவையான்னு ஒரு புக்கு, சாது ஐயா எழுதின புக்கு. அந்த புக்கு படிச்சுட்டு தான் நான் வந்து படத்துக்குள்ளே போய் போனேன். அந்த படத்துக்கு நிறைய அதிலிருந்து எனக்கு கிடைச்ச கருத்து, ஸோ அது சம்மந்தமாக ரெஃபரன்ஸுங்க நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அப்படி படிக்கும்போது தான் தெய்வநாயகனுடைய தொடர்பு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த படம் பார்த்துக்கப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. ஸோ அவங்களுடைய நட்பு தொடர்பெல்லாம் எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா இந்த படத்தின் வாயிலாக. அதில் ஒரே ஒரு ஒரு ஸ்லோகம், அது தேத்ரிய உபநிடதம்னு சொல்கிற உபநிஷத்தில் வர்றது, சர்வ பாப பரிகாரோ ரத்த புரோக்ஷணாம் அவசியம் தத் ரத்தம் பரமாத்மாவேன புண்ணியதான பலியகம். சர்வ பாப அப்படின்னா எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம் ரத்தம் சிந்துதல் அவசியம், அந்த ரத்தம் பரமாத்மாவான கடவுளால் சிந்தப்பட வேண்டும் அப்படின்ற அந்த ஸ்லோகம் வந்து படித்து எனக்கு 3 நாள் அந்த புக்கை படித்து தூக்கமே இல்லை. இது இப்படி வேதத்தில் இப்படி ஒன்று இருக்கா, கடவுள் தான் சிந்தனும் ரத்தத்தை அப்படின்னு சொல்லி, அதுவும் எல்லா பாவங்களுக்கு பரிகாரம்னு சுத் கிளியராக இருக்குது. அப்போ தான் எனக்கு இன்னும் தேடல் அதிகமாகச்சு, நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். சமஸ்கிருதம் படிச்சிருக்கீங்களா? இல்லை, சமஸ்கிருதம் படிக்கல. நான் உச்சரிப்பு எப்படி சரியாக பண்ண, காட்ஸ் கிரேஸ், அது சாரு ஆசிரியர் தான் சொல்லுவார். அங்கே எனக்கு தெரியாது சார், நீங்கள் சொல்லுங்கள் நான் அப்படி பேசுகிறேன்னாரு. சார் இல்லை சார் அப்படி இல்லை இல்லை, உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் வந்து ப்ரொனன்சியேஷன் எப்படின்னு சொல்கிறீங்களோ சொல்லுங்கண்ணே. ஆனாலும் நான் கரெக்ட் பண்ணோன்ட்டு திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்க ஒரு குருக்கள்கிட்ட போய் அந்த படம் டப்பிங்க்கு முன்னால் நான் படித்து காமிச்சு இதெல்லாம், அவர் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது, ஒரு சிலது மட்டும் அவர் சொல்லி கொடுத்தாரு, அந்த இதுபடி தான் அந்த டப்பிங்கை பண்ணேன். அதனால் அந்த படம் வந்து எடுப்பதற்கு காரணமே வந்து அவங்க கேட்டது, அவங்க ஏற்கனவே இருந்த அந்த ஒரு குரூப், அந்த குரூப் அதுக்கப்புறமா வந்து இப்போ அது உடஞ்சிட்டு இல்லை. அந்த பிரார்த்தனாலயான்றது நான் என் படத்து மூலமாக அவங்களுக்கு அந்த டிசைனை நான் தான் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த சர்ச் அது மாதிரி பண்ணி இங்கே தான் ஈக்காட்டு தாங்கல்ல அந்த சர்ச் ஆரம்பித்து அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து இங்கே வேறு எங்கேயோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இங்கே இல்லை. சாது ஐயா மறிச்சதுக்கப்புறம் அது அப்படியே இதுவாயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து அதனால் எழுதப்பட்டது தானே வழி வேறு ஒன்று. இப்போ நீங்கள் பொதுவாக கிறித்தவத்தில் சாதி அமைப்புகள் சாதி கட்டமைப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் நிறைய சிக்கல்கள்லாம் வருதுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுருங்க, நிறைய பேட்டிலாம் கொடுக்குறீங்க. அந்த நாட்களில் அந்த படம் ஆரம்பிக்கும் போது பிராமணர்களுக்கான ஒரு ஆலயம் இருந்தது மாதிரி தானே நீங்கள் சொல்கிறீங்க, அது சரின்னு நினைக்கிறீங்க? சரி இல்லை, அது நான் அப்போவே அது கான்ட்ரவர்சியாக அவங்கக்கிட்ட நான் பேசினேன், அவங்களுக்கு அது எனக்கு அதில் உடன்பாடு கிடையாதுன்னு தான் சொன்னேன். அவரே உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த ரகுநாதன் அவங்க வந்து அவங்க கணவன் மனைவியாக ரெண்டு பேருமே வந்து ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு வந்தவங்க. அவங்க பாஸ்டர் ரகுநாதன் போடும்போதே நான் அவங்கள்ட்ட சொன்னேன், அது பண்ணாதீங்க,
நம்ம ரகு வரண்டா ஆற்றுக்கு வரண்டான்னு அவங்க உங்கள் மாமியோ உங்கள் சித்தப்பா சித்தியோ கூப்பிடணும். இப்போ அது தடையாயிடும். நீங்கள் போட்டிங்கனாலே அவங்க அதோட என்ன பண்ணுவாங்க, ஒதுங்குவாங்க, இல்லை உங்களை விளக்குவாங்க, அது அந்நியப்பட்டுருவோம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம வந்து சொல்லணும், போய் நம்மளை கேட்கும் போது சொல்லணும், நான் வந்து முதல்ல இப்படி இருந்தேன்னு சொல்லணுமே ஒழிய, முதல்ல இருந்த நான் தான் இது அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்தி சொல்லுவதே தவறு. அதனால் வந்து ஒன்ஸு நீங்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா புது சிஷ்யா ஆகுறீங்க. புது சிஷ்யா ஆகும்போது அதுக்கு எதுக்கு இந்த முதலியார் நாடார் ஐயங்கார் ஐயர் எதுக்கு? அவங்ககிட்ட இது வந்து எந்த விதத்திலாவது நற்செய்தி எல்லாத்தையும் போகணும். அதுதான் அவர் வந்து யூதனுக்கு யூதனாய் கிரேக்கனுக்கு கிரேக்கனாய் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் அப்படின்னு பவுல் சொன்னது தான். அதை தான் நம்ம அதே போல் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த ரெண்டை பேஸ் பண்ணி தான் நான் போகிறேன். அப்படியே நான் இவங்க வந்து கான்ட்ரடிக்டாக இவங்க எடுத்துக்கிறாங்க. நான் கான்ட்ரவர்சியாலாம் நான் பேசவே இல்லை. நான் பிப்ளிக்கலாக என்றைக்குமே அகென்ஸ்டாக போனதே கிடையாது. நான் என்னுடைய பிரசங்கங்கள் நான் போகிறேன், கிட்டத்தட்ட ஒரு 250-300 சர்ச்சில் பேசியிருப்பேன் இது வரைக்கும். எங்கேயுமே வந்து நான் போய் டாக்டரினை டச் பண்ணதே கிடையாது. பிப்ளிக்கலாக என்ன வார்த்தை என்ன சொல்லுது அதை தான் சொல்லுவேன். அப்படி உனக்கு டவுட் இருந்ததுன்னா தனியாக கேளு, அப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு சில டாக்டரிங்கில் எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. அதனால் அதை தான் நான் இப்போ கூட வந்து அவங்க பத்மா முதலியார் அப்படின்னு போடுறாங்க. ஆக்சுவலாக அவர் தான் நடராஜ முதலியாருடைய மனைவி. இவங்க எதுக்கு அந்த முதலியார் எடுத்து இவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க? நான் நிறைய இடத்துல நான் அது கேட்குறேன். அது தவறா இல்லையா? அதுதானே உனக்கு அடையாளம். கிறிஸ்தவன்ன்றதை விட வேறு அடையாளம் உனக்கு வேணும் இல்லையா? இப்போ இது தவிர்த்துன்னா இப்போ நான் கேள்விப்படுறேன், கொஞ்சம் நாட்களுக்கு முன்னெலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது பிராமணர்கள் பார்ப்பனர்கள் வந்து நாங்கள் தான் உண்மையான கிறித்தவர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு சிலர், சாதி சார்ந்தவங்கள்லாம் ஒன்றிணைத்து கொண்டு நம்ம தான் உண்மையான கிறித்தவர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் வருது. அப்படியா? நான் கேள்விப்படல. ஆனால் அது மாதிரி செய்தி எப்படி வருதுன்னாக்கா, இந்த கான்வெர்ட்ஸுக்கே வந்து அது ஒரு ஒரு கர்வம், ஒரு பெருமை வரும். நீங்கள் பிறப்பில் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், பான் கிறிஸ்டியன், ஆனால் நாங்கள்லாம் வந்து பாதியில் வந்தவங்க, அதனால் எங்களுக்கு தான் வந்து உங்களை விட நாங்கள் வந்து உரிமை இல்லை, நாங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கோம், நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இல்லை, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ பாதியில் வந்ததுக்கு காரணம் யாருன்னா ஆதியில் வந்த நான் சொல்லி தான் உனக்கு தெரியும். அதுக்கு முன்னால் எப்படி தெரியும்? ஒரு சி கேள்விப்படுகிறது விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி கடவுளுடைய வார்த்தையினாலே வரும். ஒருத்தன் வந்து கேள்விப்படலாம் எப்படி விசுவாசிப்பான் அப்படின்னு பவுல் கேட்குறாரு. கேள்விப்படுறதுக்கு ஆள் இல்லாமல் நீ என்ன பண்ணி ஆகணும்? அது கிடையாது. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு புது சிருஷ்டியாக ஆகிட்ட வந்துட்டேன்னா பழசெல்லாம் வந்து தூக்கி போட்டுடணும். அங்கே வந்து உனக்கு எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. நீ வந்து கடவுளின் பிள்ளை, அவ்வளோதான். கிறித்தவன்ற ஒரு அடையாளத்தோட அவ்வளோதான். அதுக்கு மேலே உனக்கு தேவையில்லையே. இப்போ அந்த முதல் இரண்டு அந்த படங்களில் கூட அந்த ஐந்தவித்தான் பற்றி பேசியிருப்பீங்க நீங்கள். அந்த வார்த்தை உங்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது? பிடிச்சிருந்ததுன்னு இல்லை, நம்மளுடைய கிறிஸ்தவ ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் தெய்வநாயகம் வந்து ஐந்தவித்தான் யாருன்னு ஒரு புத்தகமே போட்டிருக்காரு. ஸோ அதில் வந்து கொடுக்கப்பட்ட விளக்கம், பரிமேல் அழகர் கொடுத்த விளக்கம் கூட தவறு. அதுதான் இன்றைக்கி நம்ம அதை கிளைம் பண்ணோம். ஏன்னா அடக்குதல்னு சொல்கிறார். அடக்குதல் என்பது கடவுள் எதுக்கு வந்து ஐம்பலன்னு அடக்கணும், அது கடவுளாகவே இருக்க முடியாது. அதனால் அதுவும் கடவுள் வாழ்த்தில் வர பாட்டில் அது இருக்கக்கூடாது. அதனால தான் என்னுடைய படத்தில் நம்ம சுபவீரபாண்டியன் ஐயா அவரையும் நான் சந்தித்து பேசுனேன். ஏன்னா அவர் எழுதின குரல் மனம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுலேயே இந்த அவித்தல் என்பது அது இறைநிலை குறித்து சொல்லுன்னு அவர் சொன்னதை படித்து தான் நான் அவர்கிட்ட போனேன். ஸோ அவர், நீங்கள் நாத்திகர், அதை நான் எடுக்கிறது வந்து இதுதான் படம், வந்து இதுதான் ஆன்மீக படம் தான், ஆனால் இந்த ஒரு வார்த்தைக்கு விளக்கம் என்னன்றது மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும்னு சொன்னார். இது இறைநிலையை குறிக்கிற வார்த்தை அப்படின்னு சொல்லி. அதனால் ஐந்து புலன்களையும் அவித்தவன், அவி என்றால் பலி, அவியாய் அவியுமாகி அறுக்கமாய் பெருக்கமாகி பாவியர் பாவம் தீர்க்க பரமனே பிரம்மனாகி, தெளிவாக இருக்கும் அதில் வந்து இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அதனால் அவி என்றால் பலி, அதனால்தான் ஜீவோ ஜீவசிய ஜீவனே அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, ஜீவனானவர் ஜீவனை தந்து ஜீவிக்கிறார்னு அர்த்தம். இதெல்லாம் அதில் நீங்கள் இப்போ ஜீவனாக இருக்கிற ஜீவனை தந்துன்னு பேச சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி அதை சொல்லணுன்ற அவசியம் இருக்கா? அதாவது சமஸ்கிருதத்தை உங்கள் படங்களையும் அப்படி சொல்கிறீங்க, அதாவது ஒரு சமஸ்கிருத சொல்ல சொல்லி அதற்கு பிறகு இது அதுக்கு நேரடியாகவே தமிழில் சொல்லி இதை அங்கே சமஸ்கிருதம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லாமல்? இல்லை புரியல, நீங்கள் சொல்கிறது மொழி
அதாவது சமஸ்கிருதத்தில் அந்த வாசகம், அதாவது சமஸ்கிருதம் தான் கடவுள் பேசுகிற மொழின்னு ஒன்று கொண்டு வந்தான் பார்த்தீங்களா, அது இல்லைப்பா அப்படின்றதுக்காக அதை ரெஃபர் பண்ணுறமே வழியாக நினைவுபடுத்துறது இல்லை. நீ அதையே நம்பிட்டு இருக்க, அது இல்லை, அதுக்கு முன்னால் இது வந்துருச்சு. ஏன்னா சமஸ்கிருதம் என்றது வந்து தொன்மை வாய்ந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அது கிடையாது. அதனால் முதலாம் நூற்றாண்டுலேயே வந்து இங்கே எல்லாமே இருக்குது. அது வந்தது பார்த்திங்கன்னா 250 தான் உங்களுக்கு வந்து கல்வெட்டுலேயே வந்து இருக்குது, அசோகர் கல்வெட்டுலேயே அது இல்லை. அதனால் நீ அதை சொல்கிறதுனால அது கிடையாதுன்றத நான் வந்து எல்லா படத்துலையும் வலியுறுத்தி தான் சொல்லிகிட்ருக்கேன். சரி, எனக்கு என்னென்னா, எனக்கு பிறன் யார் அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்டார் ஒருத்தர். கேட்டப்போ இவர் என்ன பதில் சொன்னார், ஒரு கதையும் சொல்லிவிட்டு நீ இப்போ சொல்லுப்பா இந்த மூணு பேரில் யார் அவனுக்கு பிறனாக இருந்தான் அப்படின்னு கேட்டார். அப்போ அவன் சொல்கிறான், அந்த காயம் கட்டினானே அவன் தான் அப்படின்னு சொன்னதும் அந்த சமாரியன் கதையில் நீயும் அதே மாதிரி போடான்னு சொல்லி அனுப்பிச்சார். அப்போ எனக்கு பிறன் யாருன்னு கேட்கும்போது நீ யாருக்கு பிறனாக இருக்கிறாய்ன்னா இயேசு கிறிஸ்துவை கேட்டார். அப்போ என் வீட்டு பக்கத்தில் இருப்பவர் யார் என்பது முக்கியமல்ல, நான் யார் வீட்டு பக்கத்தில் இருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். அப்போ நான் யார் வீட்டு பக்கத்தில் இருக்கேன்னா, அந்த பக்கத்து வீட்டில் இருக்கவருக்கு சமஸ்கிருதம் தெரியும்னா நான் சமஸ்கிருதத்தில் சொல்லணும். அவர் பிள்ளையார் கோயில் போகிறாருன்னா பிள்ளையார் கோயிலை பற்றி சொல்லணும். இன்னும் ஒன்று, அதில் அந்த படங்களில் தமிழில் சொல்லிவிட்டு அது அப்புறம் ஆங்கிலத்தில் அதையே சொல்கிறது, அந்த மேஜர் சுந்தரராஜன் படங்களில் சொல்லுவார், அப்படி ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க, அதற்கு காரணம் அது வந்து என்னென்னா இங்கிலீஷ் வெர்ஷனை பண்ணல, அதுக்கு வந்து பொருளாதாரம் இடம் கொடுக்கல, டப்பிங் பண்ண முடியல. அதனால் நிறைய இடங்களில் வந்து இப்போ கூட யூகேயில் வந்து ஒரு தனியாக ஒருத்தர் உட்கார வச்சாங்க அவருக்கு பக்கத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து இப்போ ஈ காட் மேரிட் டு ஒரு அந்த அம்மா வந்து ஒரு ஆங்கிலேயரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதான் அவருக்கு ஆர்வம் அது கேட்கணும். அப்போ அவருக்காக தனி, அப்புறம் நான் சொன்னேன் இல்லை நான் இங்கிலீஷில் நான் ஷேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபுல் மெசேஜ் இங்கிலீஷில் எடுத்தேன். அப்போ அவர் ரொம்ப ஹாப்பி. இப்போ இந்த படத்தில் சில இடங்களில் வந்து வெளிநாடுகளுக்கு போகும்போது அவங்களுக்கு அது புரியலைன்றதுனால நான் அதை ஒன்று சேர்த்தேன். இன்னொரு முக்கிய காரணம் வந்து சத்திய தேடி ஒளிய தேடல மட்டும்தான் இருக்கும், ஏன்னா பிராமணர்களுக்கே அது பழக்கம், ஆங்கிலத்தையும் சேர்த்து பேசுவாங்க. ஸோ அந்த கேரக்டரை வந்து நம்ம பக்காவாக காட்டணுன்றதுக்காக அதை பண்ணோம். இந்த அளவுக்கு நற்செய்தி பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் நிறைய படங்களை தயாரித்து அனுப்புறீங்க, நிறைய பேர் அதனால் மாறுறாங்க. கிறித்தவர்களிடம் இந்த படங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது? கிறித்தவர்கள்ட்ட ரெண்டு விதமான கிறித்தவர்கள் இருக்காங்க. கிறிஸ்துவை அறிவிக்க தலையாய கடமையாக நினைக்கிற கிறிஸ்தவங்க இருக்காங்க. கிறிஸ்துவர்கிட்டேருந்து நமக்கு ஏதாவது கிடைச்சா போதும், நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் போதும். இந்த ரெண்டு விதத்தில் நற்செய்தி அறிவிக்கும் அந்த வாஞ்சை பாரத்தோடு இருக்கிற கிறிஸ்தவர்கிட்டேருந்து எந்த எதிர்ப்பும் வரல. சரி, சர்ச்சுக்கு போனோம், காணிக்கை போட்டோம், வந்து வீட்டில் ஜெபம் பண்ணாங்களா, எனக்கு சர்ச்சில் கல்யாணம் நடந்ததா, கல்லறையில் இடம் கிடச்சிதான் வாழறான் பார்த்தீங்களா, அவன் தான் எனக்கு எதிராக வரான். இதுதான் உண்மை. ஏன்னா இவங்களாம் ஒன்று கற்பனை பண்ணிக்கிறது, இவர் ஏன் வந்து நடிகர்களை வச்சு எடுக்கிறார், அது ஒரு குற்றச்சாட்டு. ஏன்பா நீ சர்ச்சு கட்டும் போது வந்து கொத்தனார் பேப்டிஸ்ட் எடுத்தார, நான் பார்க்குறேன் நீ சிவில் என்ஜினியர் வராரு, அவர் வந்து யார், எந்த சர்ச்சு போகிறாரு அவர் பாருங்கள் எதுக்கும் அப்படின்னு நான் கேட்குறீங்க. அப்போ ஒரு வேலைக்கு இவன் தான் சரின்னு நீ அதிலேருந்து நிர்ணயிக்கிற. நீ குடும்பமாக சேர்ந்து பாட்டு பாடுற, அதுக்கு தபலா வாசிக்கிறவன் வந்து பட்டாட்சின்னு தான் வாசிக்கிறான், அவனெல்லாம் உனக்கு ஓகே. நான் நடிகருக்குள்ள அதை மட்டும் உனக்கு ஏன் பொத்துக்கிட்டு வருது, அதுதான் என்னுடைய கேள்வி. இதுக்கு இவர் தான் தகுதியானவர், அதன் மூலமாக அவர் கடவுளை அறிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. அது அடுத்தது என்ன, நான் எல்லா படமும் முடியும் போது எல்லாருக்கும் பைபிள் கொடுக்குறேன், ஓகேவா. அவங்களுக்கு வந்து டைலாக் பேசும்போது நிறைய கேட்குறாங்க டவுட்ஸு, அப்போ அவங்களுக்கு நான் அதெல்லாம் பதில் சொல்கிறேன். இப்போ கூட ஃபேஸ்புக்கில் வந்து சார் வசன் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, ஹீ இஸ் அ பிரில்லியன்ட் டைரக்டர் பட் வி சாக்ரிஃபைஸ்டும் ஃபார் அ ரிலிஜன் போட்டிருக்காரு, ஒரு கமெண்ட் கிட்டல. ஆனால் இப்போ இடையில நீங்கள் அதை சொல்லுங்கள் தொடர்ந்து. அதாவது சாருகாசன் வந்து ஒரு பார்ப்பனிய சமூகத்தை சார்ந்தவர், கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அவர் வந்து இந்த கதைக்கு எப்படி உங்களுக்கு நடிக்கிறதுக்காக ஒத்துக்கொண்டார்? அது ரொம்ப கடவுளுடைய தீர்மானம் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உலக அளவில் பிரபலமான ஒரு இயக்குனர், அந்த இயக்குனருடைய மாமனார், ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு இயக்குனர் தேவை. ஆனால் இயேசு கிறிஸ்து மணிரத்னம் சாரை விட்டுட்டு என்ன தான் தேர்ந்தெடுத்தார், அவர் வீட்டிலிருந்து ஒரு நடிகர் கூட அது என்கிட்ட தான் கொடுத்தார். அப்போ அதுவே வந்து சித்தம் அப்படின்றது தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா
இதை விட பெரிய அளவில் போயிருக்கும். மணிரத்னத்தை வந்து அவர் இயக்கம் போட்டிருந்தா, அவருக்கு அவர் மனம் மாற்றி அவர் எடுக்க வச்சுருந்தாக்கா இது உலக அளவில் இன்னும் பெரிய. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் விருப்பம் அப்படி இல்லை. இவர் வந்து இவரிடம்தான் செய்ய வேண்டும், இந்த பணி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் செஞ்சேன், அதுக்கு அவர் வந்தார். ஆனால் சொல்லும்போது அதான் அவர் வந்து அதாவது ரொம்ப ஜென்டில்மேன் டு த கோர், நல்ல ஒரு மனிதாபிமானம் உள்ளவர், நாகரிகம் தெரிந்தவர், நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒரு நடிகர், மரியாதை தெரிந்த ஒரு இயக்குனர்னால் அந்த மரியாதை அந்த மாதிரி. அவருக்கு வந்து 60 வயசில் ஒரு பைபாஸ், பைபாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவரை சந்திக்கும் போது அவருக்கு வயசு வந்து 80, அந்த 80ல தான் அவரை போய் நான் மீட் பண்ணுறேன் 80ஸில். அப்போ அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஐ ஆம் அன் ஏத்திஸ்ட் அண்ட் ஐ ஆம் அன் ஆக்டர். ஸோ ரெண்டுக்கும் நீங்கள் சொல்கிற கதைக்கும் எதுவும் தொடர்பே கிடையாது. நான் நடிகனா, நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். ஏத்திஸ்ட்டு, அதனால் எனக்கு எதுவுமே அதெல்லாம் வந்து பாதிப்பே கிடையாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருங்கன்னார். படி ஏறினார், சரி ஏதோ எடுத்துகிட்டு வர போகிறாருன்னு நினச்சேன். படியிலேருந்து இறங்கி வந்தார். வந்துட்டு பார்த்தீங்களா சார் அப்படின்னாரு. ஆ பார்த்தோம் சார், நான் எவ்வளோ வேகமாக ஏறி எவ்வளோ வேகமாக இறங்கினேன் பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய ஃபிசிக்கல் நிலைமை. 80 வயது நீங்கள் ஸ்பாட்டில் வந்து இந்த இடத்துல நீங்கள் வேகமாக ஓடணும் அப்படி பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் நீங்கள் படத்தில் பெரும்பாலான இடங்களில் அமர வச்சு பேசுகிறாங்க. அதனால் அவர் வந்து அதை ஓப்பனாக சொன்னார், எனக்கு ஃபிசிக்கலாக எவ்வளோ முடியுமோ அதுதான் என்னால் செய்ய முடியும், ஆனால் நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஐ எம் ஓகே ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய இது. அதில் என்னென்னா, மேனேஜர் ஒருத்தர் இருந்தார், ப்ரொடக்ஷன் மேனேஜரு ஜெயின்னு சொல்லி, அவர் தான் அந்த சஜஷன் எனக்கு கொடுத்தது. பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட், யூஸ்வலாகவே மேனேஜர்ஸ் நிறைய சொல்லுவாங்க, அதில் அவர் சார் இந்த கதைக்கு சாரஸ்னு ஓகேவானார். நான் பார்த்து சிரித்தேன், நான் ஏங்க அவர்லாம் வருவார், உங்களுக்கு என்ன நாளைக்கு நம்ம போய் பார்க்குறோம் வாங்கன்னார். போனேன், கதை சொல்லி முடித்த உடனே ஐ வில் டூ இட் அப்படின்னார். அதே மாதிரி டேட்டு பண்ணார். எல்லாம் செகண்ட் பார்ட்டு ஒளியை தேடி, அதுக்கு நடிக்கிறதுக்காக போகும்போது அவர் லைஃப்பில் 2வது பைபாஸ் முடிஞ்சு வீட்டில் இருக்கார், இந்த படம் முடிஞ்சு. அப்போது இது மாதிரி கண்டிஷன் இதுதான் சார், ஆனால் எனக்கு நடிக்கிறதுல எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது, ஆனால் நான் ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் 2-3 மாதம் ஆகும், பரவாயில்லையாண்ணே. நான் சொன்னேன் வெயிட் பண்ணுறேன்ண்ணே, 3 மாதம் பொறுத்து உங்களை வந்து பார்க்குறேன் சார், நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி 3 மந்த்ஸ் பொறுத்து வரேன்னார், நடித்தார். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் இன்னை வரைக்கும் என்னை பற்றி நிறைய அவர் கொடுத்து பார்த்தவங்கெல்லாம் நிறைய பேர், அந்த படத்தை அவர் ஏவிஎம் சரவணன் கொடுத்தாரு, டைரக்டர் மகேந்திரன் பார்த்தார், நடிகர் சிவகுமார் பார்த்தார், அநேகருக்கு கொடுத்தார். அந்த அவங்க சொன்ன கமெண்ட்லாம் எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு மனிதாபிமானி, மரியாதை தெரிந்தவர். கோஆப்ரேஷன், அந்த 2வது பார்ட்டில் அவருடைய மரணம் எடுக்கும்போது அது ரெயின் எஃபெக்டில் எடுத்திருப்பேன். 3 இடத்துல, வீட்டில் பாடி இருக்கும், அப்புறம் கல்லறையில் பாடி இருக்கும், சர்ச்சில் இருக்கும், 3 இடத்துலையும் மழை. அந்த பெட்டியில் படுக்கிறது எப்படின்னும் போது மழை இயற்கையானதா இல்லை நீங்கள் செயற்கை மழை தான். ஆனால் அவர் வந்து பெட்டியை நிற்க வச்சுருங்க சார், நான் உள்ளே போய் நின்றுறேன் அப்படியே நீங்கள் சாட்சிங்கண்ணே. அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நிறைய நடிகர்கள் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. நான் இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு, நான் வந்து கல்கின்னு ஒரு சீரியல் நான் டைரக்டர், அதில் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் நடித்தார், ஒத்துக்கவே இல்லை அவர். டெத் சீனில் நான் நடிக்க மாட்டேன்னார். எனக்கும் அவருக்கும் ஆர்குமெண்ட், எத்தனை பேர் சிவாஜி சாவுமெல்லாம் எவ்வளோ அழகாக வயலின் வாசிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். சார் ஷெனாய் வாசிச்சிக்க, எல்லாம் வாசிச்சிக்க, அதை பார்த்து ரசித்து ரசித்து எடுத்தீங்களே, இல்லைன்னா என்னால் முடியாது, நான் பண்ண மாட்டேன்னார். அப்புறம் அதை வேறு மாதிரி மாற்றி, அது ஒரு 16ஆம் நாள் மாதிரி எல்லாம் மாற்றி பண்ணேன். எதுக்கு சொன்னால், அந்த அளவுக்கு கோஆப்ரேஷனு, உண்மையாகவே குழி தோண்டி பெட்டியில் இறக்குறது எடுத்தேன், கல்லறையில், பூந்தமல்லியில் இருக்க கல்லறையில். அந்த கல்லறையில் இறக்கும் போது மழை வேறு பெய்யும், அவர் உள்ளே படுத்துட்டு இருக்கணும், கண் அசைக்கக்கூடாது. அந்த ஏஜில் அவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ண ஒரு அருமையான ஒரு அவர் இதில் நடித்தது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு என்னென்னா,